எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 9849137744. உடவிலில் இன்றும் தொடர உள்ள பரிசோதனைகள். பிழையான தகவல்களை வழங்கினால் 3 வருட சிறை தண்டனை. இலங்கையில் கொரோனா உயிரிழப்பு மேலும் அதிகரிப்பு. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் சரத் வீரசேகர. ஆசிரியர் மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. இலங்கையில் சர்வதேச விமான நிலையங்களை மீண்டும் திறக்க தீர்மானம். உச்சநீதிமன்றமும் கைவிட்டு விட்டது. ட்ரம்ப் கடும் அதிருப்தி. மூடப்படுகின்றது கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான எல்லை. பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அறிவிப்பு. நெட்டிவ் பரிசோதனை முடிவுகளுக்கு மேலதிகமாக உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் எடுக்கப்பட்ட பரிசோதனை மாதிரிகளில் 104 பேருக்கான பரிசோதனை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நடைபெறும். இது தவிர 114 பேருக்கான மாதிரிகள் அனுராதபுர ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை செய்யப்படும் என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வரும் நாட்களில் மேலும் பலருக்கு பரிசோதனைகள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இவர்களில் சிலருக்கு தொற்றிருக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டாலும் எதிர்வரும் நாட்களில் பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் போது மாத்திரம் தொற்று எண்ணிக்கை பற்றி உறுதிபட கூற முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் பொய்யான தகவல்களை வழங்குவதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். எனவே பிழையான தகவல்களை குறிப்பாக ஏனையவர்களின் தகவல்களை வழங்குவது தண்டனைக்குரிய குற்றம். அதற்காக 3 வருட சிறை தண்டனை கூட விதிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொய்யான தகவல்களை வழங்குபவர்களை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கலாம். PCR பரிசோதனைகளுக்கு தங்களை உட்படுத்தாத பலர் குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்வாறு நடந்து கொள்பவர்கள் வேண்டுமென்றே வைரஸினை பரப்புபவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களை குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ள பேச்சாளர் சுகாதார பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் இன்றைய தினம் கொரோனா தொற்றுக்குள்ளான 1 உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய ஆண் ஒருவரும் மற்றும் இம்புல்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண்ணொருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 149 அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கொரோனா தொற்றுக்குள்ளான 755 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய பேலியகுடம் மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தனையில் இதுவரையில் பதிவான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 28502 அதிகரித்துள்ளது. குற்றங்கள், சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்களின் புகைப்படங்கள் மற்றும் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். இவ்வாறான குற்றங்களை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற நபர்கள் குறித்து சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை 8 வேவல் தெனிய பகுதியில் ஒரு இளைஞன் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடாத்திய சம்பவத்தில் 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 3 பேரும் வந்த முச்சக்கர வண்டியும் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் கத்தி போலீஸ் காவலில் எடுத்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டன் வலயத்திற்குட்பட்ட நோர்வுட் பிரதேசத்தில் பாடசாலையில் 9வது வகுப்பு மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக போகவந்தலாவ பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த நவம்பர் 28-30 பாடசாலை கற்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இருவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஆசிரியர் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பின்னர் அவருக்கு நெருக்கமாக செயற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் முடிவாக கொரோனா தொற்றுக்குள்ளான மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டுள்ள சர்வதேச விமான பயணங்களை மீண்டும் ஆரம்பிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 26 முதல் சர்வதேச விமான நிலையங்களை திறப்பதற்கு எதிர்பார்ப்பதாக சிவில் விமான சேவை அதிகார சபை தலைவர் உப்புல் தர்மதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்.
கட்டுநாயக்கு, மத்தள, ஜாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய விமான நிலையங்களுக்கு வணிக விமானங்கள் மற்றும் நிலையான நேர அட்டவணையின்றி பயணிக்கும் விமானங்களுக்கு தங்கள் செயற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. அங்கு பின்பற்ற வேண்டிய செயற்பாடு மற்றும் சுகாதார ஆலோசனைகள் பின்னர் வெளியிடப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் அவ்வாறு மீண்டும் சர்வதேச விமான பயணங்களுக்காக நாட்டை திறப்பது தொடர்பில் நிலையான திகதி எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளை எதிர்த்து டொனால்டு ட்ரம்ப் தாக்கல் செய்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றமும் தம்மை கைவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் 3 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளார். எனினும் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார். பல்வேறு மாகாணங்களில் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து டொனால்டு ட்ரம்ப் தரப்பில் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் எல்லா நீதிமன்றங்களுமே ட்ரம்பின் வழக்குகளை நிராகரித்துவிட்டன. இந்த வரிசையில் டொனால்டு ட்ரம்ப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றமும் நிராகரித்துள்ளது. இதனால் டொனால்டு ட்ரம்ப்பும் அவரது ஆதரவாளர்களும் கடும் அதிருப்தியில் உள்ளனர். ஜோர்ஜியா, மிக்சிகன், விஸ்கான்சின், பென்சில்வேனியா ஆகிய 4 மாகாணங்களின் தேர்தல் முடிவுகளை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் டொனால்டு ட்ரம்ப் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகளை நியமித்ததே டொனால்டு ட்ரம்ப் தான். ஆனால் ட்ரம்பை உச்சநீதிமன்றம் கைவிட்டதால் அவர் அதிருப்தியில் உள்ளார். இது குறித்து டொனால்டு ட்ரம்ப் ட்விட்டரில், உச்சநீதிமன்றம் நம்மை கைவிட்டு விட்டது, ஞானமும் இல்லை தைரியமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மாகாண நீதிமன்றங்கள் முதல் உச்சநீதிமன்றம் வரை அனைத்து நீதிமன்றங்களும் ட்ரம்பின் வழக்குகளை ரத்து செய்வதால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான எல்லை வரும் ஜனவரி 21 வரை மூடப்பட்டிருக்கும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் கனடாவும் ஒன்று. அங்கு கொரோனா வைரஸின் 2வது அலை தீவிரமாக பரவி வருகின்றது. தினந்தோறும் 1,000,000 புதிதாக வைரஸ் தொற்றுக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான எல்லை வருகின்ற ஜனவரி 21 வரை மூடப்பட்டிருக்கும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், கனடா குடிமக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க கனடா அமெரிக்கா எல்லையில் தற்போது அமலில் இருக்கும் பூட்டுதல் நடவடிக்கையை இன்னும் 30 நீடித்துள்ளோம். அதன்படி ஜனவரி மாதம் 21 வரை கனடா அமெரிக்கா எல்லை மூடப்படும். இந்த முடிவுக்கு இருதரப்பு அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னதாக கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் கனடா அமெரிக்கா இடையேயான எல்லை மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.